அண்மை செய்தி, குஜராத் சட்டப்பேரவைக்கான முதல் கட்ட தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 4.92% வாக்குப்பதிவானது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதுபற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 182 தொகுதிகளை கொண்ட குஜராத் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இந்த நிலையில் முதல் கட்ட வாக்குப்பதிவானது இன்று தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் காலை 9 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீத வாக்குப்பதிவானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? 182 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திற்கு 2 கட்டமாக தேர்தல் என்பது நடத்தப்படும் என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் முன்பே அறிவித்தது. அதன்படி முதற்கட்டத்திற்கான வாக்குப்பதிவு என்பது இன்று காலை 8 மணிக்கு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில 1 மணி நேர நிலவரப்படி குஜராத் மாநிலத்தில் 4.92% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புல வெளியிட்டிருக்கிறது. குறிப்பா 2 மணி நேரங்களுக்கு ஒரு முறைதான் அந்த தேர்தலுடைய வாக்குப்பதிவு நிலவரங்கள் என்பது வெளியிடப்படும். ஆனால் 1 மணி நேர நிலவரப்படி 4.92% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கான காரணம், 7 மணிக்கு துவங்கப்படும் வழக்கமான மாநிலங்கள், ஆனால் குஜராத் மாநிலத்தில் இன்றைய தினம் 8 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது துவங்கி இருக்கக்கூடிய நிலையில வழக்கமான முறைப்படி 9 மணிக்கு வெளியிட வேண்டிய அறிவிப்பின்படி 4.92% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 10 மணி நிலவரப்படி பார்த்தோம் என்றால் 7% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது 10 மணிக்கு மேல் அல்லது 11 மணிக்கு வெளியிடப்படும் என்பதை இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக மக்கள் காலை முதலே தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்குகளை அதிக அளவுல வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை ஜனநாயக கடமைகளையும் ஆற்றி வருகிறார்கள். பல்வேறு இடங்கள்ல ஒரு சில பகுதிகளில் அந்த வாக்கு இயந்திரங்கள் என்பது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாகவும் உடனடியாக மாற்று இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு தாமதமின்றி நடைபெற்று வருவதாகவும் குஜராத் மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.